வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. யுத்தத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு கொடுக்கும் விஷயத்தில் இரண்டு நேட்டோ அங்கத்துவ நாடுகள் தமக்கிடையே மோதி கொண்டிருக்கின்றன. யுத்தத்தால் தமது நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நேட்டோ அங்கத்துவ நாடு ஜெர்மனி 1.3 டிரில்லியன் டாலர் இழப்பீடு கொடுக்க வேண்டும். அந்த இழப்பீட்டை இன்னமும் கொடுக்காமல் ஜெர்மனி இழுத்தடிக்கின்றது என குற்றம் சுமத்தியுள்ளது மற்றொரு நேட்டோ அங்கத்துவ நாடான போலந்து. இப்போது உக்ரைனில் நடத்தும் யுத்தத்துக்கு உக்ரைன் இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள், இராணுவ சாதனங்கள் எல்லாமே போலந்து ஊடாகவே உக்ரைனுக்குள் செல்கின்றன. அது தொடர்பாக ஜெர்மனி ஏதாவது இழப்பீடு கொடுக்க வேண்டியுள்ளதா? இல்லை, இது வேறு விஷயம். இவர்கள் குறிப்பிடும் யுத்தம் உக்ரைனில் இப்போது நடக்கும் யுத்தம் அல்ல. இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஏற்பட்ட சேதத்துக்கு இன்னமும் இழப்பீடு கொடுக்கவில்லை என்றுதான் போலந்து குற்றம் சுமத்துகின்றது. 1939 1945 வரை போலந்தை ஆக்கிரமித்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஜெர்மனி. அதற்குத்தான் இப்போது இழப்பீடு கேட்கின்றார்கள். போலந்து நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர் அர்காடியுஸ் முலர்சிஸ்க் இது பற்றி கூறிய போது, இரண்டாம் உலக யுத்த காலத்தில் ஜெர்மனி எமது நாட்டை கைப்பற்றி ஏற்படுத்திய சேதங்களுக்கு இவ்வளவு ஆண்டுகளாகியும் எந்த இழப்பீடும் கொடுக்கப்படவில்லை. அதை இப்போது நாம் சர்வதேச அரங்கில் முன்வைக்கப் போகின்றோம். ஜெர்மனி எமக்கு இன்னமும் இழப்பீடு கொடுக்கவில்லை என்பது குறித்த ஒரு இராஜதந்திர குறிப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த இராஜதந்திர குறிப்பை ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய கவுன்சில், நேட்டோ ஆகியவற்றின் அங்கத்துவ நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளோம். மொத்தம் 50 நாடுகளுக்கு இந்த இராஜதந்திர குறிப்புகளை நாம் கொடுத்துள்ளோம். இப்படி 50 நாடுகளுக்கு அறிவிப்பதற்கு முன் நாம் கடந்த மாதம் ஜெர்மனிக்கு ஒரு இராஜதந்திர குறிப்பை அனுப்பியிருந்தோம். எமக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டை இன்னமும் அவர்கள் கொடுக்கவில்லை என்று நினைவுபடுத்தியிருந்தோம். ஆனால் ஜெர்மனியில் இருந்து எமக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். இரண்டாம் உலக யுத்த காலத்தில் ஜெர்மனி போலந்தை ஆக்கிரமித்து தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த போது போலந்து ஜனத்தொகையில் 17% பலியானார்கள். போலந்து நாட்டின் பல நகரங்கள் முழுமையாக அழிந்து போயின. போலந்தின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரிய சின்னங்கள் அழிக்கப்பட்டன. பாரம்பரிய ஓவியங்கள் போலந்திலிருந்து ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டன. இரண்டாம் உலக யுத்த காலத்தில் பலியான மக்களில் நாட்டின் ஜனத்தொகைக்கும் பலியானவர்களுக்கும் இடையிலான விகிதாசாரத்தில் உலகிலேயே அதிக சதவீதமான மக்கள் பலியானது போலந்து நாட்டில்தான். அப்போது போலந்தில் ஏற்படுத்தப்பட்ட சேதம் அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள போலந்தின் துணை வெளியுறவு அமைச்சர், ஆவணப்படுத்தப்பட்ட சேதங்களின் அடிப்படையில் அவற்றுக்கு தற்காலிக பண மதிப்பு எவ்வளவு என்று நாம் கணக்கிட்டோம். அப்படி கணக்கிட்ட போது வந்த தொகைதான் 1.3 டிரில்லியன் டாலர். போலந்து நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட சேதங்களுக்கு ஜெர்மன் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த இழப்பீட்டை எமக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் ஜெர்மனியை பொறுத்தவரை அவர்களது கூற்று என்னவென்றால், இந்த விஷயம் 1950களிலேயே தீர்க்கப்பட்டுவிட்டது. 1950களில் போலந்தில் இருந்த கம்யூனிஸ்ட் அரசுடன் நாம் இந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டோம். அதற்கு பின்பு போலந்தில் ஆட்சி செய்த அரசுகளும் இரண்டாம் உலக யுத்த காலத்தில் ஜெர்மனிக்கும் போலந்துக்கும் இடையே இருந்த அனைத்து கணக்குகளும் சரி செய்யப்பட்டு விட்டன என்று அறிவித்தார்கள். எம்மை பொறுத்தவரை இது ஒரு முடிந்து போன பிரச்சனை. 1950களிலேயே தீர்த்து வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை போலந்து இப்போது தேவையில்லாமல் கிளறுகின்றது என்று கூறுகின்றார்கள். 1950களில் பிரச்சனை தீர்க்கப்பட்டது பற்றி போலந்து அரசு என்ன சொல்கின்றது? அவர்களின் கூற்றுப்படி 1950களில் இந்த பிரச்சனை தீர்த்ததற்காக எந்த ஒரு ஆவண ரீதியிலான ஆதாரங்களும் போலந்தில் கிடையாது. அப்படியொரு ஆவண ரீதியிலான ஆதாரத்தை ஜெர்மனியால் காட்ட முடிந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். யுத்தத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்கிவிட்டது என்பதை நிரூபிக்க வேண்டியது அவர்கள்தான். அவர்களால் அதை நிரூபிக்க முடியாவிட்டால் இழப்பீடு கொடுப்பதை விட வேறு வழியில்லை. இதை நாம் இப்போது உலக அரங்குக்கு எடுத்துச் செல்ல போகின்றோம். அதன் முதல் படிதான் 50 நாடுகளுக்கு இராஜதந்திர குறிப்புகளை அனுப்பியிருப்பது. அடுத்தடுத்த நடவடிக்கைகளை அவை தொடங்கும் போது அறிவிப்போம் என்று கூறியுள்ளது.